காவல் ஆய்வாளர் பெரியபாண்டியன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி நாதராம் குஜராத்தில் கைது செய்யப்பட்டான். கடந்த மாதம் சென்னை கொளத்தூர் நகைக்கடையில் 3.5 கிலோ தங்க நகை கொள்ளையில் தொடர்புடைய நாதோரமை தேடி சென்னை சேர்ந்த தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் சென்றனர். டிசம்பர் 12 அதிகாலை நாதுராம் மற்றும் அவரின் கூட்டாளிகளை பிடிக்க முற்பட்ட போது ஆய்வாளர் பெரியபாண்டியனை நாதுராம் துப்பாக்கியால் சுட்டதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக முதலில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பெரியபாண்டியனை சுட்டது அவருடன் சென்ற முனிசேகர் என்பது பின்னர் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராஜஸ்தான் போலீசார் தப்பியோடிய குற்றவாளி நாதுராமை கடந்த 1 மாத காலமாக தேடி வந்தனர். தொடர்ந்து நாதுராம் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் குஜராத்தில் பதுங்கியிருந்த நாதுராமை ராஜஸ்தான் மாநில தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை பாலி மாவட்ட எஸ்பி தீபக் பார்க்க உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த வாரம் நாதுராம் தனது பேஸ்புக் பக்கத்தில் கையுடன் துப்பாக்கியுடன் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை பதிவு செய்திருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.